பொங்கல் திருநாளை கொண்டாட சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக நேற்று முதல் நாளை வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4000 சிறப்பு பேருந்துகள் என 3 நாட்களுக்கு 10300 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 3 நாட்களுக்கு 6468 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 16768 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி நேற்று தினசரி இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என 2520 பேருந்துகளும் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து 1145 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. பொதுமக்கள் சிறப்பு பேருந்துகளை பயன்படுத்தி குடும்பம் குடும்பமாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொங்கல் விழா கொண்டாட சென்றனர். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் தான் போய் பழக்கம். இந்த தடவை ட்ரெயின் புக் பண்ண கொஞ்சம் லேட் ஆனதுனால பஸ்ஸில் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பார்த்தேன், புக் பண்ண முடியுமா, டிக்கெட் இருக்குமான்னு. பரவாயில்ல, நேற்று வரைக்குமே டிக்கெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் டிக்கெட் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கேயும் எல்லாருமே வந்து தெர்மல் ஸ்கேனிங்கு மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸும் பரவாயில்ல, எல்லாம் காலியாக தான் இருக்குது. நாங்கள் புக் பண்ணி இப்போ ஒரு இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். பரவாயில்ல, க்ரௌட் ஒன்றும் போன வருஷம் மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. டிக்கெட் இருந்தால் இன்னும் நிறையவும் இருக்குது. பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள உடல் வெப்ப பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்த பின்னரே பேருந்தில் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியுடன் பயணிக்க போக்குவரத்து அதிகாரிகள் சார்பில் 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் தான் போய் பழக்கம். இந்த தடவை ட்ரெயின் புக் பண்ண கொஞ்சம் லேட் ஆனதுனால பஸ்ஸில் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பார்த்தேன், புக் பண்ண முடியுமா, டிக்கெட் இருக்குமான்னு. பரவாயில்ல, நேற்று வரைக்குமே டிக்கெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் டிக்கெட் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கேயும் எல்லாருமே வந்து தெர்மல் ஸ்கேனிங்கு மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸும் பரவாயில்ல, எல்லாம் காலியாக தான் இருக்குது. நாங்கள் புக் பண்ணி இப்போ ஒரு இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். பரவாயில்ல, க்ரௌட் ஒன்றும் போன வருஷம் மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. டிக்கெட் இருந்தால் இன்னும் நிறையவும் இருக்குது. மதுரை போகிறோம், இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பொங்கலுக்காக. க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் நார்மலாக தான் இருக்குது. மக்கள் எல்லாமே மாஸ்க் போட்டு சேஃபாக தான் இருக்காங்க. பஸ் வசதி எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. புக் பண்ண பஸ்ஸை விட எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் பயணத்தில் அதிகளவு கூட்டம் இருக்குமோ என்ற அச்சம் மக்களிடையே இருந்த நிலையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளோடு தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதேபோல இன்றும் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 1660 சிறப்பு பேருந்துகள் உட்பட 3760 பேருந்துகள் வெளி மாவட்டங்களுக்கும் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து 2145 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.